ஹாய் ஃபிரைஸ் வெல்கம் டு மை சேனல் மாகல்லி இன்றைக்கி நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியலோடய மார்ச் மூணாம் தேதி எபிசோடை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் இந்த சீரியல் பார்க்காதவங்களுக்காக இந்த எபிசோடை வந்து நான் டூ மினிட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுடுவேன் அது முன்னாடி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நீங்கள் ரிவ்யூ பார்க்கலாம் அதோட அந்த சேனல் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை தர பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஆஸ் யூஷுவல் டின்னர் இருக்காங்க ஃபேமிலியோடு கோபி பாக்யலட்சுமி எழில் கதிர் எழில் ஷெலியன் ஜெனி எல்லோரும் சாப்பிட்டு இருக்காங்க அப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்கும் போது இவன் வந்து சொல்கிறா பாக்கியா வந்து சொல்கிறா இந்த மாதிரி நான் ஆர ஆரம்பிக்க போகிற மசாலா பாக்கெட் கம்பெனிக்கு ஒரு கெஸ்ட்டை வந்து நான் கூப்பிட்ட போகிறேன் அப்படின்னா உடனே அவள் ஈஸ்வரி உடனே அவங்க ஈஸ்வரி அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க என்ன பக்கத்து வீட்டில் நல்ல நாள் பார்த்து வெள்ளிக்கிழமை யாரை கூப்பிட போகிறா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு பாக்கியா வந்து சொல்கிறா நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ராதிகாவை தான் கூப்பிட போகிறா அப்படின்னு சொல்கிறா இதை கேட்ட உடனே கோபிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகுது எதுக்கு நீ அவங்களெல்லாம் கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி போ போகுது உடனே வந்து எில் வந்து சொல்கிறான் இல்லை அவங்க தான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எழிலும் கோபியும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வாக்குவாதத்திலே ஆர்குமெண்ட்லேயே கொஞ்சம் பேசுகிற மாதிரி ஒரு நக்கலாகவே பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு கோபி வந்து அப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல இவ ஐயோ என்ன பாக்கிய ராதிகாவை கூப்பிட்டுருவாளோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு அந்த சீன் கட் ஆகுது நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா செழியனும் ஜெனியும் பேசிக்கிறாங்க அவங்க ரூமில் செழியன் வந்து கேட்குறான் ஜெனிகிட்ட நான் எனக்கு நான் உனக்கு எடுத்து கொடுத்த சாரீ வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான் உடனே ஜெனி சொல்கிறான் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த மூணு வாரம் அப்படின்னு ஜெ ஜெனியை வந்து சொல்கிறான் அப்போ ரெண்டு பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜெனி வந்து கேட்குறேன் எனக்கே இவ்வளோ காஸ்ட்லியாக சாரி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உன்னையே செலியன் வந்து சொல்கிறான் அவங்க அம்மாவுக்கு ஏன் கம்மியாக எடுத்து கொடுத்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் உடனே ஜெனியை வந்து செலியன் திட்டா நீ வந்து நான் உனக்கு தான் உங்ககிட்ட நல்லபடியாக இருக்கேன் நீ வந்து ஏன் எங்கள் அம்மாவை பற்றியே நீ பேசிகிட்டு இருக்க உனக்கு நான் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த கிஃப்ட்டு நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற எனக்கு இது மாதிரி நீ பண்ணுறது பிடிக்கல அப்படின்ற எப்போ பாரு அம்மா ஃபேமிலியை பற்றியே பேசிகிட்ருக்கா அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்றா உடனே ஜெனிக்கு வந்து சரி இதை வந்து போய்ட்டு ஆர்கியூமெண்ட் பெருசாகிடுன்னு சொல்லிட்டு சாரி சொல்லியா அப்படின்றான் அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சே ஜென்னி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ட்ரை பண்ணுறான் ஆனால் அப்போயும் அவங்க ஒத்துக்கல அம்மா வந்து எங்கே போகிறாங்க ஆஃபீஸாக போகிறாங்க அம்மா வீட்டில் தானே இருக்காங்கன்னு இதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து இன்னைக்கு கோபி வந்து ரூமில் இருக்க கோபியும் பாக்கியாவும் பாக்கியா கிட்ட கோபி வந்து ரொம்பவே நல்லாவே வந்து பேசுகிறான் நேற்று இன் இன்ஃபேக்ட் ரொம்ப பாசமாகவும் பேசினான் அந்த எபிசோடில் வந்து அவனா இப்படி பேசுகிறான் கோபியை இப்படி பேசுகிறான் அப்படின்னு நம்மளுக்கே தோணுச்சு பாக்கியா கிட்ட வந்து என்ன வந்து பேசுகிறாருன்னா பாக்கியா நீ வந்து எவ்வளோ நான் வந்து உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல குழந்தைங்களுக்காக நீ எவ்வளோ கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேமிலிக்காக என் பிஸ்னஸ் லோன் அம்மா அப்பா ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து ரொம்ப பேசுறான் சோ அதோட இவ வாக்கியக்கே ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு சந்தோஷமா எப்படி